செங்கல்பட்டில் பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இன்று முன்னாள் முதல்வரும் மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாள் விழா அனைத்துக் கட்சி சார்பிலும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மத்திய மாவட்ட கழகச் செயலாளர் டாக்டர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் சுந்தரராஜ் மற்றும் திரைப்பட நடிகரும் தலைமை கழக பேச்சாளரான நாராயண ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். மேலும் செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் செந்தில்குமார் வரவேற்பு உரையாற்றினார். உடன் இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளான ஏழுமலை, சுமதி, ரமேஷ், ஷாலினி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 5 மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உயர்ந்திருக்கிறது, எந்த காரணத்துக்காக விலை உயர்கிறது, எப்படி உயர்கிறது, அதனுடைய ஆட்சி இந்த கோட்டையிலே அமரும். அங்கே இன்று டைம் இல்லாததுனால ஒன்றிய செயலாளர் பேரூராட்சி செயலாளர் நான் ஒன்று சொல்லை மறந்து விடுவேன், இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன். இஸ்லாமிய சகோதரிகள் 2-3 பேர் இந்த பெண்கள் தொழில் திருமாவளவன் அவர்களை கேட்டு பாருங்கள். அவர் அப்பொழுது இருந்தார், ஓகி புயல் அடித்ததை ஓடினார். அப்பொழுதும் யாரும் போக முடியவில்லை, எல்லாம் தொலைபேசியிலேயே அதிலே நியூஸ் கேட்டேன். இந்த கோட்டையிலே அமரும், அங்கே இன்று இதுக்காக விலை உயர்கிறது, எப்படி உயர்கிறது, ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல், என்ன விலைவாசியை கட்டுப்படுத்தவில்லை இந்த திமுக அரசு.